நம்ம இந்த வீடியோல கரம் மசாலா பொடி எப்படி தயாரிக்கிறதுன்னு பார்க்க போறோம். இத வந்து நீங்க பிரியாணிக்கு போட்டுக்கலாம், குருமாக்கு போட்டுக்கலாம். நம்ம வெளியில கடையில வாங்கி பாக்கெட்ல வாங்குறதெல்லாம் வந்து நல்ல சுத்தமா இருக்காது. இது நம்மளே தயார் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு பாட்டில்ல எல்லாத்துக்கும் நமக்கு எதுக்கு தேவையோ அத கொஞ்சம் கொஞ்சம் போட்டுக்கலாம். வாங்க இத எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். நம்ம கரம் மசாலுக்கு தேவையான பொருட்களை பாத்துறலாம். இங்க பாருங்க, இதுதான் சுருள்பட்டை. கெட்டிப்பட்டை கூட நீங்க விரும்பினா எடுத்துக்கலாம். இது வந்து சுருள்பட்டை ஒரு 50 கிராம் எடுத்து வச்சிருக்கேன். இது வந்து மராட்டி மொக்கு 20 கிராம், மராட்டி மொக்கு 20 கிராம், அன்னாச்சி பூ 10 கிராம், ஏலக்காய் ஒரே ஒரு ஜாதிக்காய் ஒரு 10 கிராம் வந்து கிராம்பு, ஜாதி பத்திரி 20 கிராம், சோம்பு 25 கிராம், கல்பாசி ஒரு 25 கிராம். 25 கிராம் தான் இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்கும். இது 25 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதெல்லாம் நம்ம வறுத்துட்டு ஒரு பொடியாக பண்ணிக்க போகிறோம். வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம சோம்பு வறுத்துக்கலாம். கொஞ்சம் சிம்மில் வச்சு அடுப்பை வருங்க, நிறம் மாறிடக்கூடாது. நல்லா பொறுப்பாக வந்தவுடனே நம்ம தட்டில் கொட்டிக்கலாம், கொட்டி ஆற விட்டுக்கலாம். சிம்மில் வச்சு எல்லாமே வருங்க. இப்போ ஏலக்காய் போட்டுடலாம். ஏலக்காயோடைய இந்த ஜாதி பத்திரியும் சேர்த்து போட்டுடலாம். ஒன்றா சேர்த்தே வறுத்துக்கலாம். ஏலக்காய் போடும்போது கொஞ்சம் வாசம் கிடைக்கும். கொஞ்சமாக போட்டால் போதும், இதே நல்ல வாடகையாக தான் இருக்கும். இப்போ அடுத்து வந்து பட்டையை வறுத்துக்கலாம். பட்டையை வந்து நான் ஒன்று ரெண்டாக உடச்சிக்கிறப்பேன். இப்படி இது வந்து லேஸ் பட்டை, கெட்டி பட்டையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த பட்டை வந்து கொலஸ்ட்ராலை குறைக்கக்கூடியது. இது உடைச்சி போட்டுக்குங்க. இப்போ இந்த பட்டை லேசாக வறுபட்டுருச்சு. இப்போ கொஞ்சம் மராட்டி மொக்கு இதிலே போட்டுக்க போகிறேன். இப்போ அன்னாச்சி பூ போட்டுக்கலாம். ஜாதிக்காய் வந்து உடச்சே வச்சுருக்கேன், அதை நம்ம ஒன்று போட்டுக்கலாம் ஒரு காய். இதில் கிராம்பும் போட்டுக்கலாம். இப்போ எல்லாம் சேர்த்து கொஞ்சம் வறுத்துக்கலாம். இந்த கல்பாசியும் போட்டுக்கிறேன். நம்ம பிரியாணிக்கெல்லாம் முழுசு முழுசாக போட்டோம்னா எடுத்து தூக்கி போட்டுருவாங்க. நம்ம அதை பொடி பண்ணி நம்ம அரைக்கும் போது நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது இப்படி சாப்பிட்டோம்னா. இப்போ ஏற்கனவே வந்து ஏலக்காய், ஜாதி பத்திரி பூ, சோம்பு எல்லாத்தையும் வறுத்து வச்சோம்னா அதையும் இதிலே சேர்த்துடலாம். இப்போ அடுப்பு அமர்த்திடலாம். இது சூடாக நல்லா ஆறட்டும். ஆறினோடனே நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பவுடராக பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வறுத்து வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இது மிக்ஸி பவுலுக்கு மாற்றிக்கலாம். நம்ம சேனலில் எல்லோரும் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, எல்லோரும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோ வரும். இதை வந்து நீங்கள் ஒரு வருஷம் வரைக்கும் வெளியில் வச்சுக்கலாம். இந்த பொடியை கெட்டே போகாது. இப்போ அரைச்சிட்டு வந்துடலாம்.